ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டோர் சமையல். நான் எப்பவும் எல்லா தீபாவளிக்கும் செய்கிற ஸ்வீட் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு வேறு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பாதாம் கீர் இன்னைக்கு செய்ய போகிறேன். இது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 5 கேரட் வந்து கியூப் கியூபாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக வெட்ட வேணாம். இதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கை ஃபுல்லாக பாதாமை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதோடைய தோலை எடுத்துகிட்டு இங்கே எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து இப்போது 3 கப் போல் பாதாம் பால் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட பாதாம் பால் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் பாலே சேர்த்துக்கலாம். நான் பாதாம் பால் இருக்குது, அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இதை வந்து மூடி போட்டு ஒரு 6 விசில் விட போகிறேன் மீடியம் ஹீட்லேயே. இப்போ வந்து நல்லா 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கேரட் எல்லாம் வெந்துருச்சு. நான் இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டுறேன். ஆற வச்சுட்டு குக்கரில் மீதி இருக்குது இந்த பாதாம் பால் இதோடவே சேர்த்து நான் வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இப்போது அதெல்லாம் ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே குக்கரை ஒரு தடவை வாஷ் பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நெய் சூடானதும் இப்போ அரைச்சிருந்தேன் இல்லையா அந்த மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, லைட்டாக தண்ணியாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வர மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் அரைக்கும் போது லைட்டாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் 150 ml பால் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 கப் வரும். இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பால் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1/5 பாதாமை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் பீஸாக. அதை சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறேன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக நான் இதை சேர்க்குறேன். பால் இந்த பாதாம் இதெல்லாம் 3 minutes நல்லா வந்து நான் வந்து கிண்டி விட்டுக்க போறேன். 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து 1/2 கப் போல சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து சுகர் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போறேன், அதனால சுகர் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் மட்டும் சேர்க்குறீங்கன்னா 1 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 75 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து விட்டுடலாம். வெறும் சக்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நான் எதுக்காக சேர்க்குறேன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான் நான் இது சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தனால எனக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலனாலும் உங்களுக்கு கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஏன்னா நம்ம வந்து பாதாம் பால் தானே சேர்த்து அரைச்சோம், அதனால வரும். இப்போ இதில் வந்து 10 strands வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதிலே 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து 1 bowl வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக மேலே வந்து கார்னிஷிங்க்காக நான் வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கேரட் பாதாம் கீர் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.